ஹாய் எவ்ரிவன், நான் ஜெனி. பாண்டியர்களுடைய குலதெய்வ சிலையை சோழர்கள் எடுத்துகிட்டு வந்ததாகவும் அதை எப்படி பாண்டிய வம்சாவளிகள் மீட்டெடுக்கிறாங்க அப்படின்ற கதை தான் ஆயிரத்தில் ஒருவன் மூவி. என்னதான் இந்த மூவியில் காட்டப்பட்டிருந்தது ஃபிக்ஷனாக இருந்தாலும் இதில் சில உண்மையான விஷயத்தையும் சேர்த்து தான் காட்டியிருக்காங்க. அதாவது உண்மையாகவே சோழர்கள் பாண்டியர்களோட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், பாண்டியர்கள் யார், அவங்களுடைய வரலாறு என்ன, சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் ஏன் இவ்வளோ பகை, பாண்டியர்களுடைய விலை மதிக்க முடியாத பொருளை சோழர்கள் ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதை மறுபடியும் பாண்டியர்கள் மீட்டாங்களா இல்லையா, எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். போலாம். சோழ பாண்டியர் இந்த மூணு பேர்லையுமே மூத்தவங்க அப்படின்னா அது பாண்டியர்கள் தான். காரணம், பாண்டியர்களோட வரலாறு குமரிக்கண்டத்திலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. பாண்டியர்கள் குமரிக்கண்டத்தில் இருந்த தென்மதுரை அப்படின்ற ஒரு இடத்த கேபிட்டலாக வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த தென்மதுரை தான் குமரிக்கண்டத்தில் இருந்த மீதி 72 நாடுகளுக்கு ஒரு கேபிட்டலாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த தென்மதுரை அழிஞ்சதுக்கப்புறம் பாண்டியர்கள் குமரிக்கண்டத்தில் இருந்த கபாடபுரத்தை ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் கபாடபுரமும் அழிஞ்சதுக்கப்புறம் தான் பாண்டியர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்த மதுரைக்கு வந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேர சோழ பாண்டியர் இந்த மூணு பேருமே அவங்கவுங்களோட டெரிட்டரிஸை ரூல் பண்ணிட்டு இருந்தாலும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் எப்பவுமே ஒரு பகைமை இருந்துக்கிட்டே வந்துச்சு. பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சேரர்களை கூட சேர்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் சோழர்களை வந்து என்றைக்குமே ஒரு எதிரியாக தான் பார்த்தாங்க. அதே மாதிரி தான் சோழர்களும் பாண்டியர்களை வந்து அவங்கள் கீழே கொண்டு வரதுலேயே ரொம்ப குறியாக இருந்தாங்க. ஸோ கரிகால சோழன் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு சின்னதாக இருந்த சோழ சாம்ராஜ்யம் அதுக்கப்புறம் வந்த நிறையா மன்னர்களால் விரிவடைய ஆரம்பிச்சுது. ராஜராஜ சோழன் காலத்தில் சவுத் இந்தியாவில் ஃபுல்லாகவே ராஜராஜ சோழன் கீழே வந்துச்சு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவையும் அவர் கேப்சர் பண்ணார். ராஜேந்திர சோழன் ஒரு படி மேலே போய் கம்போடியா, வியட்நாம் மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸையும் சேர்த்து கேப்சர் பண்ணிட்டார். ஸோ ராஜேந்திர சோழனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபாரின் கண்ட்ரியை கேப்சர் பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே இருக்கிற மன்னர்களையே அரசர்களை உட்கார வச்சுட்டு அங்கேருந்து இவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிப்பார். ஸோ இது மூலமாக சோழ நாட்டு நிறைய வருவாய் வந்துச்சு. சோழ நாட்டை வந்து செல்வ செழிப்புள்ள ஒரு நாடா ராஜேந்திர சோழன் மாத்தி வச்சிருந்தார். ஆனா பாண்டியர்களை சோழர்கள் கீழே கொண்டு வரப்ப மட்டும் சோழர்களோட ஸ்ட்ராட்டஜி வித்தியாசமா இருந்துச்சு. எப்பெல்லாம் பாண்டியர்கள் மேல சோழர்கள் போர் தொடுத்து ஜெயிக்கிறாங்களோ பாண்டியர்களுடைய நாட்டில் இருந்த பாண்டிய மன்னர்களை தூக்கிட்டு சோழ மன்னர்கள் அவங்களுடைய நாட்டில் இருந்த தளபதிகளையும் மந்திரிகளையும் பாண்டிய நாட்டுடைய அரசனாக்குறாங்க. இது பாண்டியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமா பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்துல பாண்டியர்கள் அவங்க கீழே இருந்ததால பாண்டிய நாட்டோட பேரையே வந்து ராஜராஜ மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தினாங்க. இது ஒரு மிகப்பெரிய இழுக்கா பாண்டியர்கள் பார்த்தாங்க. ஸோ எப்படிடா சோழர்களை மறுபடியும் பழி தீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரம் பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியே வருஷங்கள் ஓடுது. ஸோ பாண்டியர்கள் வந்து சோழர்கள் கீழே இருக்காங்க. அதே மாதிரி சோழர்கள் வந்து மற்றவங்க யாரையுமே விட்டு கொடுத்தாலும் பாண்டியர்களை மட்டும் அவங்க கீழே கொண்டு வர்றதுலேயே அவங்க குறியா இருந்தாங்க. ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில் உச்சத்தில் இருந்த சோழ சாம்ராஜ்யம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கம்போடியா, வியட்நாம் மாதிரியான ஃபாரின் கண்ட்ரிஸ் தன்னாட்சி எடுக்க ஆரம்பிச்சாங்க. வரி கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால சோழ நாட்டுக்கு வரி இழப்பு ஏற்பட்டு பணவீக்கமும் ஏற்பட்டுச்சு. அதனால ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வந்த நிறைய சோழ மன்னர்கள் தேவையில்லாத போர்களை தவிர்த்தாங்க. இது மூலமா அவங்களுடைய நிறைய டெரிட்டரிஸை இழந்தாங்க. அது மட்டும் இல்லை, நார்தன் சைட்லேருந்து வந்த சாலுக்கியாஸும் சரி, ஹோசல மன்னர்களும் சரி, சோழ நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஹோசல மன்னர்கள் வந்து சோழர்களையும் பாண்டியர்களையும் வந்து தூண்டிவிட்டு அவங்க பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, சோழர்கள் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருந்து சோழ நாட்டையே கடைசியில் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் குலோத்துங்க சோழன் அப்படின்ற ஒரு சோழ மன்னர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. ஸோ இந்த மூன்றாம் குலோத்துங்க சோழன் சோழ மன்னர்களில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பாண்டிய நாட்டில் வந்து மாரவர்மன் சுந்தர பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னர் ஆட்சியில் இருக்கிறார். பொதுவாகவே இன்னைக்கு நமக்கு சோழ மன்னர்கள் அதிகமாக தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க கட்டின கோயில், அது மட்டும் இல்லை அவங்க தன்னுடைய வரலாறை கரெக்டாக டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாண்டிய மன்னர்களில் இந்த மாரவர்மன் சுந்தர பாண்டியன் ஒரு சிறப்பான ஒரு மன்னராக இருந்தார். அவர் தான் மொத பாண்டியர்களை வந்து சோழர்களுடைய அடிமைத்தனத்திலேருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடுறாரு, மக்களையும் போராட வைக்கிறார். ஸோ குலோத்துங்க சோழன் ஆட்சியில் இருந்தப்பயே சுந்தரபாண்டியன் வந்து போராடுறாரு. ஆனால் அவருடைய போராட்டம் எதுவுமே பெருசாக எடுபட மாட்டேங்குது. அவருடைய போர் சண்டை எதுவுமே எடுபட மாட்டேங்குது. ஏன்னா குலோத்துங்க சோழன் ஓரளவு பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் குலோத்துங்க சோழன் இறந்து போக அவருடைய பையன் சோழ மன்னர் ஆகிறாரு. குலோத்துங்க சோழனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் மூன்றாம் ராஜராஜ சோழன், இன்னொருத்தர் பேர் மூன்றாம் ராஜேந்திர சோழன். இந்த அண்ணனான மூன்றாம் ராஜராஜ சோழன் தான் அரியணைக்கு வராரு. ஆனால் இவர் பெருசாக எந்த திறமையும் இல்லை இவர்கிட்ட. இவர் போர்லேயும் இறங்கி சண்டை போட மாட்டேங்கிறாரு. இவர் மக்களுக்கான வரியை வந்து ஜாஸ்தி விதிக்கிறாரு. அதனால மக்கள் வந்து மன்னர் மேலே ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இந்த மாதிரியான பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸ் அவருக்கு இருக்குது. முக்கியமாக மூன்றாம் ராஜராஜ சோழனுக்கு அவ்வளோ திறமை இல்லை அப்படின்றது என்னைக்கு சுந்தரபாண்டியன் தெரிஞ்சதோ அன்னைக்கு சோழ நாடு மேலே போர் தொடுக்கிறாங்க.
300 வருஷமா அவங்க பட்டந்த அடிமைத்தனத்துக்கு பழி தீக்கிற வகையில சோழ நாட்டை அழிச்சு துவம்சம் பண்றாரு சுந்தரபாண்டியன். ஸோ அந்த சமயம் சோழ மன்னரான மூன்றாம் ராஜராஜ சோழன் வந்து கெஞ்சுறாரு பாண்டிய மன்னர்கிட்ட, இந்த மாதிரி நான் உங்களுக்கு கீழே ஒரு சிற்றரசராக இருக்கிறேன், நீங்கள் என்ன டாக்ஸ் கேட்குறீங்களோ அதை நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாண்டிய மன்னரும் ஒத்துக்கிறாரு. ஆனால் இதை பார்த்த கோசல மன்னர்கள், நீங்கள் ஏன் வந்து பாண்டியர்கள் கீழே இருக்கணும், நீங்கள் வந்து டாக்ஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை மூட்டி விடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த தம்பியான மூன்றாம் ராஜேந்திர சோழன் அண்ணன் கிட்ட சண்டை போடுறாரு. அந்த சண்டை ஒரு உள்நாட்டு போராகவே வெடிக்குது. ஸோ அந்த போரில் தம்பியான மூன்றாம் ராஜேந்திர சோழன் அண்ணனை வந்து கொன்னுட்டு மன்னர் ஆயிடுறாரு. அண்ணன் சோழ நாடை எதிர்கள்ட்ட கை நழுவ விட்டதால மூன்றாம் ராஜேந்திர சோழன் மன்னர் ஆகிறப்ப சோழ நாடு வந்து காவேரி சுற்றி இருக்கிற சில பகுதிகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், திருச்சி மாதிரியான ரொம்ப சின்ன ஒரு பகுதியாக சோழ நாடு ரொம்பவே சுருங்கி போயிருந்துச்சு. ஸோ அவர் மன்னரானோடனே அவருடைய ஃபஸ்ட்டு மிஷனே பாண்டியர்கள் மேலே போர் தொடுக்கிறது தான். பட் இந்த தடவை போர்னா அது சாதாரண போராக இல்லாமல் பாண்டிய நாட்டையே அழிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பழிவாங்கிற போராக அது இருந்துச்சு. ஸோ பாண்டிய மன்னர்களை வந்து கொன்று, பாண்டிய மக்களை கொன்று, பாண்டியர்களுடைய நாட்டில் இருந்த நெல் பயிரை வந்து யானைகளை வச்சு சேதப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சேதத்தை வந்து சோழ மன்னரான மூன்றாம் ராஜேந்திர சோழன் ஏற்படுத்தினார். அந்த போரில் தான் பாண்டியர்களுடைய அந்த மன்னர் கிரீடத்தை சோழ மன்னர் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஸோ இந்த சேதத்திலேருந்து பாண்டிய நாடு விடுபடவே அவங்களுக்கு சில வருஷங்களாச்சு. அதுக்குள்ளே இந்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இறந்து போய் அடுத்த மன்னரான ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்றவர் பாண்டிய மன்னராக வந்தார். ஒன்ஸ் ஜடாவர்மன் பாண்டிய மன்னரானோடனே அவருடைய ஃபர்ஸ்ட் மிஷன் என்னவா இருக்கும், சோழர்கள் மேலே போர் தொடுக்கிறது தானே. பட் இந்த தடவை அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருந்தே குளிப்பறிக்கிற ஹோசலர்களை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா சோழர்கள்ட்ட வராரு. ஏன்னா அந்த ஹோசலர்கள் ஒன்ஸ் சோழ நாடை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா இம்மிடியட்டாக அடுத்து பாண்டிய நாடு தான் அட்டாக் பண்ண வருவாங்க. ஸோ அடுத்து சோழர்கள் மேலே போர் தொடுக்கிறாரு. அவர் போர் தொடுக்கிற வருஷம் தான் அந்த 1279 அப்படின்ற வருஷம். இதைத்தான் ஆயிரத்தில் ஒருவன் மூவிலையும் காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்டாக அந்த மூவியில் என்ன காட்டினாங்களோ அதுதான் உண்மையாக ஹிஸ்ட்ரியிலையும் நடந்துச்சு. பாண்டியர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்துக்குள்ளே வந்து கோட்டை, கோபுரம், மாளிகைன்னு எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்குறாங்க. பார்க்குற சோழ மன்னர் மக்கள் எல்லாத்தையும் கொல்கிறாங்க. ஸோ அந்த போரில் வந்து சோழர்கள் அப்படியே தோற்று போகிறாங்க. பாண்டியர்கள் அந்த போரில் ஜெயிச்சு பாண்டியர்களுடைய மகுடம் சோழர்கள்ட்ட இருக்குல்ல அதையும் வந்து மீட்டெடுக்கிறாங்க. இத்தோட வந்து சோழ வம்சமே முடிவடைஞ்சிருது. ஆக்சுவலாக இதில் என்ன மிஸ்ட்ரினா, கடைசியாக இருந்த அந்த மூன்றாம் ராஜேந்திர சோழன் என்ன ஆனாரு அப்படின்றத பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இன்ன வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இல்லை. அவர் என்ன ஆனாரு, அதுக்கப்புறம் அவருடைய வம்சம் என்னாச்சு, அவங்க இறந்துட்டாங்களா இல்லை உயிரோடு இருந்தாங்களா, இவங்க எல்லாருமே அப்படியே ஹிஸ்ட்ரியிலேருந்து காணாமல் போயிருக்காங்க. அந்த 1279 வருஷத்தோட சோழர்களுடைய வம்சமே ஒரு முடிவுக்கு வந்துருது. ஹிஸ்ட்ரியில் சோழர்கள் பாண்டியர்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே தனித்தனியான ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அது சங்கம் வச்சு தமிழ் வளர்க்கறதா இருக்கட்டும், இல்லை கோயில் தமிழ் இலக்கியம்னு நிறையா செய்யறதா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பல தடவை வரலாறுல எவ்வளோ பெரிய ராஜாக்கள் அப்படின்றத நிறைய தடவை நிரூபிச்சிருக்காங்க. ஒருவேளை சோழர்கள் பாண்டியர்கள் ரெண்டு பேருமே ஒரு தமிழராக இருந்து ஒற்றுமையாக இருந்திருந்தாங்க அப்படின்னா நார்தன் சைட்லேருந்து வந்த கிங்ஸ் மட்டும் இல்லை பிரிட்டிஷர்ஸையே என்ட்ராக விடாமல் தடுத்திருக்கலாம். பட் ஒற்றுமை இங்கே மிஸ் ஆனதுனால தான் வரலாறே வேறு விதமாக திசை திரும்பிடுச்சு. இது போன்ற பல வீடியோஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஜெனி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜெனிஸ் வோட்காஸ்ட். நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், ஜெய் ஹிந்த்.